ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டோம்னா பார்க்கறதுக்கு சாக்லேட்னா என்னமோ சாதாரணமாக தெரியுது. அந்த சாக்லேட்ஸில் ஒரு ஒரு சாக்லேட்லேயும் 1%, 2% கூட கொக்கோ கிடையாது. இப்போ பெரிய பெரிய பார்லெலாம் 3% போடுறான், மீதி 97% நமக்கு உடலுக்கு கெடுதி. அவ்வளோ சாக்லேட்ஸும் அதை செய்கிறது வந்து HCFS மாங்க, ஹைகான் ஃப்ரக்டோஸ் சிரப்புன்னு பேர். அதை வச்சு தான் சாக்லேட் செய்யப்படும். ஹைகான் ஃப்ரக்டோஸ் சிரப்பை சும்மா படித்து பாருங்கள், உங்களுக்கு நேரம் போகாத நேரத்தில் கூகுள் பண்ணி பாருங்கள். எவ்வளவு மோசமான ஒரு இனிப்பு அது, மக்காச்சோளத்திலேருந்து எடுக்கக்கூடிய இனிப்பு, மைண்டை கிரேவிங் இருக்கும். இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து நிறைய வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மசாலா கான் மேலே ஒரு பேயாக வரும். எந்த மாலுக்கு போனாலும் எனக்கு மசாலா கான் வாங்கிதான். ஏன் வருது, ஏன் அது பிடிச்சது பிள்ளைகளுக்கு? அந்த பிள்ளைகளுக்கு பிடிச்சது காரணம் அந்த கான்லேருந்து ஒரு இனிப்பு, அந்த நாட் பிகாஸ் ஆஃப் மசாலா. அந்த மசாலாவில் அந்த சோளத்தை, வெந்த சோளத்தை சவைக்கும் போது ஒரு இனிப்பு வரும். அந்த இனிப்பு வந்து மைண்டில் என்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் பண்ணும். அதனால தான் அந்த சோளத்தினுடைய இனிப்பை தான் சாக்லேட்ஸில் எல்லாத்துலேயும் அதை தான் சேர்ப்பாங்க, ஆன் ஃப்ரக்டோஸ் இருப்பதை. ஸோ இந்த பொருள் வந்து பெரிய ஆபத்து உள்ளது. சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு குழந்தை அடிக்கடி இதை சாப்பிட்டுட்டே வருது அப்படின்னா தே ஆர் ப்ரோன் ஃபார் டிசீசஸ். பர்டிகுலர்லி பொம்பளை பிள்ளைகள் வச்சுருக்கவங்க நிறைய அந்த சாக்லேட் சாப்பிட்ற பிள்ளைங்க வந்து 11 வயசு 10 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணோம். பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அதிகமாகிருக்கு. அதாவது சினைப்பை நீர்க்கட்டிகள் மாங்க, பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வரும். 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு அப்படி தள்ளி தள்ளி வரக்கூடிய அந்த பீரியட்ஸ்க்கு காரணம் கரெக்டான டைமில் ஓவலேஷன் நடக்காது, எண்டோமெட்ரியம் ஃபார்ம் ஆகாது. அதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஹைகான் ஃப்ரக்டோஸ் சிரப்.